ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜருக்கு ஜூன் 23ஆம் தேதி நடந்துச்சு. இந்த எக்ஸாமில் பாஸ் மார்க் வாங்கினவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் கணினி பயிற்றுநர் நிலைக்கான கணினி வழியிலான தேர்வு ஜூன் 23 மற்றும் ஜூன் 27 ஆகிய இரு நாட்களில் நடைபெற்றது. இந்த தேர்விற்கான மதிப்பெண் முடிவுகள் நவம்பர் 25 அன்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்களின் தேர்வு எண் விவரப்பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் நவம்பர் 28 அன்று வெளியிடப்பட்டது. உரிய சான்றிதழ்கள் மற்றும் பிற விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கு டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 5 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. தேவையான தகுதியான கல்வி தகுதிகள் சார்ந்து தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் தேவையான கல்வி தகுதிகள் சார்ந்து சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாதவர்கள், தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டவர்கள் தவிர மீதமுள்ளவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி 8, ஜனவரி 9, ஜனவரி 10 ஆகிய 3 நாட்களும் சென்னையில் நடைபெற உள்ளது. உரிய சான்றிதழ்கள் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதங்கள் இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். குறுஞ்செய்தி வழியாகவும் தகவல் அனுப்பப்படும். அடுத்த கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தகுதியற்றோர் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தனியே கடிதங்கள் தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஜனவரி 8, ஜனவரி 9, ஜனவரி 10 ஆகிய 3 நாட்களையுமே வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.